ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாரன் அஃபிஷியல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 மிஸ்டீரியஸான பிளேசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். யோனாங்கினி மோனுமெண்ட். இந்த மோனுமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1987 கண்டுபிடிச்சிருக்காங்க கடல்கடியில். இது இப்போ வரைக்கும் இந்த கடல்கடியில் யார் கட்டினா, மனிதன் கட்டினதா இல்லை ஏலியன்ஸ் கட்டினதா, எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கல. கேட்கவே மிஸ்டீரியஸாக இருக்கல. வாங்க அடுத்த பிளேஸை பார்க்கலாம். மோய். இதை பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் ஐலாண்ட்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பிசி 1250 கட்டியிருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் இதை ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனித உருவத்தில் சிலைகளாக வடிக்கப்பட்டிருக்கும். அதுலேயும் அந்த பெரிய சிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 டன். அப்போ எதுவுமே இல்லாத காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ வெயிட் உள்ள சிலையை அங்கே நிறுத்தியிருப்பாங்கன்னு என்ன யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. கேட்கவே மிஸ்டீரியஸாக இருக்குல்ல. வாங்க அடுத்த பேச பார்க்கலாம். ஸ்டோன்ஹெஞ்ச். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த இடத்த எந்த டிசைனில் கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. அதுவும் ஒரு கல்லோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 டன். இது எப்படி கட்டியிருப்பாங்கன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சில பேர் இது ஏலியன் தான் கட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. கேட்கவே மிஸ்டீரியஸாக இருக்குல்ல. வாங்க அடுத்த பிளேஸ் பார்க்கலாம். நாஸ்கா லைன்ஸ். இது பார்த்திங்கன்னா பெருவில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ட்ராயிங்ஸ் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்துக்கு முன்னாடி யார் இது இவ்வளோ அழகாக வரைஞ்சாங்கன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கேட்கவே மிஸ்டீரியஸாக இருக்குது. வாங்க அடுத்த பிளேஸ் பார்க்கலாம். பாரிஸ் கட்டாகாம்ஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாரிஸில் தான் இருக்குது. இந்த இடத்துல மிஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கும் அதிகமான மண்டை ஓடு கிடச்சிருக்கு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 2009 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் சயின்டிஸ்ட்னால இது யாரோட மண்டை ஓடு, எதுக்காக இங்கே போச்சாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. கேட்கவே மிஸ்டீரியஸாக இருக்குல்ல. வாங்க அடுத்த பிளேஸை பார்க்கலாம். பெர்முடா ட்ரையாங்கிள். இதை பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் புக்கில் படிச்சிருப்போம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த இடத்துக்கு போன விமானங்கள், ஷிப்ஸ், மனிதர்கள் யாருமே திரும்ப வந்ததே கிடையாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரகசிய பாதை இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அரக்கர்கள் இந்த இடத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கேட்கவே மிஸ்டீரியஸாக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சாரன் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.